இந்தா, முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல, யாருக்கும் இங்க ஞாபகமே இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அதுவும் பால் இல்ல பால்கோவா. வழக்கமா நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. அம்மாவை விட பொண்ணுதான் மோசம். ரெண்டு பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம். நீ போமா. கொஞ்சம் நில்லு, இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய உரிமை நாத்தனாருக்கு தான் இருக்கு. மணப்பெண் கையில் பாலை எடுத்தபடி மெதுவாக சென்றாள். அவளை கண்ட மணமகன் பாடினான், பால் கொடுக்க வந்தவளே, நாளைக்கு எனக்கு பால் ஊத்த போறவளே, பால் கொடுக்க. போறீங்களா? நான் பாடினது பிடிக்கலையா? பால் வேண்டாமே. இல்ல, இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல, அதனாலதான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். இங்க உட்காரலாமே. உட்காரு. மணி இப்பதான் 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது. அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப வந்துடுறேன். கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றதே இல்ல. என்னம்மா? 9 மணி ஆகறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா? வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு. டேய் வாடா இந்த பக்கம். பந்தல் போட்டவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும். அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்கிறேன், நீ மேலே போ. உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே. அம்மா முத நாளே நீ ஆரம்பிச்சிட்டல்ல. ஆமாண்டா, எதுவும் கேட்கக்கூடாதா? கோச்சிக்கிட்டியா? சாரி. ரங்கநாதன் லெட்டரா? அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும், உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும். காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமோ இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன். இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரரு. இவர் பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர், இந்த ரங்கநாதனோட தாத்தா. அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவரு பெரிய பணக்காரரு, கலை ரசிகரு, ஆனா பொண்ணு விஷயத்துல இவர் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுதா? என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசினாரு. உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு. நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரங்கண்ண மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பினோம். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்லை. ரொம்ப மரியாதையான மனுஷன், ரொம்ப கௌரவமாக நடந்துப்பாரு. அவரை பார்க்கணுமே, அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க. இல்லை, நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, கை என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அழகான பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் சில்லுன்னு இருக்குமா? என்ன, இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க கை பிடிச்சது? முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீதான். ஆஹா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்தாச்சு, குளிக்கிறாரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 5 பவுன். இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ பாத்தல்ல, உடம்பு முழுக்க நகையை போட்டுதான் அம்மா என்ன அனுப்புனாங்க. கீர்த்தி அண்ணியும் அப்படிதான் வந்தாங்க. பெரிய அண்ணன் சாதாரண ஸ்கூல் டீச்சர்,
சின்ன என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசு என்ன அழகை பார்த்துதான் அப்படி பண்ணிட்டாரு, அது உங்களோட அதிர்ஷ்டம். பத்து நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறைஞ்சிடும். விடிஞ்சி ரொம்ப நேரமாகுது, புது பொண்ணு இப்பதான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வரீங்களோ? சீக்கிரமா போய் அடுப்படியில் இருக்கிற வேலையை பாரு, போறத பாரு. இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? இப்ப நார்மலா இருக்கீங்க? நார்மல் ஆயிட்டே, நீ ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத, உன்ன அழைக்க கூடாதுதான். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த கச்சேரியில தொட்டுலாம் நடிப்பாங்களா, இல்ல தூரமா நின்றுதான் நடிப்பீங்களா? இல்ல எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, அதான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் ஒரு ட்ரூப்ல தான் போயிருக்கேன், அதுல தொட்டெல்லாம் நடிச்சது இல்ல, டான்ஸ் தான் அதிகமா இருக்கும். எப்பவும் நைட்ல தானே ப்ரோக்ராம் இருக்கும்? ஆமா. நீ தனியாவா போவ? இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஸ்தபான்னு ஒருத்தர் வருவாரு. முஸ்தபாவா? முஸ்லிம்ஸ் கச்சேரி பண்றாங்களா? அதுவும் நாடக கம்பெனில? கச்சேரிக்கு வர மாட்டாரு, அப்பாவோட டான்ஸ்க்காக பாட போவாரு. அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ எனக்கு துணையா அவர்தான் இருந்தாரு. நீ சொல்ற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே, அந்த கச்சேரியில பாடுற ஒரு முஸ்லீமா? நல்லா இருக்கு. அம்மாவா தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வருவாங்க. என்ன மச்சா, என்ன வேணும்? கொன்னூர் ராமநாதன் போன் பண்ணாரு. என்ன விஷயம்? அவரு நாளை காலையில இங்க வராராம், உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு. வாங்க. நான் வரேன்னு நீ ஒரு நாள் லீவ் போட்டல்ல? ஆமா. அப்படியாவது நீ ஒரு நாள் லீவ் எடுத்தியே, நல்லதுதான். இருந்தாலும் நீங்க என்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியாம ஆயிடுச்சு. ஒரு லாங் டூர் போக வேண்டியதாயிடுச்சு. ஒரு கதக் டான்ஸ் குரூப்போடு சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தேன், காசி, ஹரித்வார், அந்த மாதிரி நிறைய இடம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான அனுபவம். அப்போ நீங்க கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? சாதாரணமா வாழ்ந்து சலிச்சு போச்சு, அதான் ஆன்மீகவாதி ஆயிடலன்னு. அம்மா இல்லையா? யாரும் இல்ல, அம்மா, நிர்மலா, அண்ணன், அண்ணி எல்லாரும் ஸ்ரீதர் மாமாவோட பேரனுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்ரீதர் மாமாவும் அதிர்ஷ்டசாலிதான். ஓ, மனைவிய நான் பார்க்கவே இல்லையே. இத கூப்பிடுறேன். சொப்னா, இவதான என்னோட மனைவி சொப்னா. நான் சொல்லிருக்கலண்ணா, அவங்கதான் இவங்க. நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் நான் சென்னை போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் திரும்ப வருவேன். அங்க இருக்கிற கலாஷேத்திரத்துல ப்ரோக்ராம் பேசியிருக்கேன், போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இப்போ நிறைய டிராவல் பண்றீங்க போல, நிறைய ஊருக்கு போய் சுத்தி பார்க்கறது பெரிய அனுபவம் இல்ல? இது ஒரு விதமான மன நிம்மதிக்கு தான், ஒரு அமைதிக்கான தேடல். ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, இனி காடுகளுக்கு தான் போகணும். நீங்க சாப்பிட்டுதான் போகணும், எங்க கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடல, அதனால நீங்க இப்ப சாப்பிட்டுதான் போகணும். வேணா வாசு, நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. அப்ப டீ அது குடிங்க. நீ வேண்டா, நான் ஒண்ணும் இங்க வெளியாள் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இது என்னோட சின்ன அன்பளிப்பு. ஹரித்வார்ல வாங்கின குங்குமம், ஹரித்வார்ல இருக்கிற குங்குமத்தை போட்டுக்கிட்டா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த அம்மா வாங்கிக்கோ. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. உடனே இல்ல, நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம். நான் போனா எவ்வளவு நாள் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. வர்றது நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, மூணாவது ஆள் கூட வரலாம். சரி வா. நீங்க கவிதை எழுதுவீங்களா? எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு. ஓ, உன் தலையெழுத்த பாத்தியா? இங்க ரெண்டு குண்டு சிங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலையை பாக்கலாம்ல?
நீ இங்க தனியா கஷ்டப்படுறத பாக்கும்போது என் மனசு தவியா தவிக்குது. உன் கண்ணில் நீர் வழிந்தா. நீங்க சொன்னதுல ஒருத்தவங்க உங்க பொண்டாட்டி தானே, சொல்ல வேண்டியது தானே கிச்சன்ல போய் வேலை பாக்கறதுக்கு. உங்க விஷயத்த நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? பாவம், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேக்கலனா அது என்ன வாழ்க்கை இல்ல? ஐயோ, எப்பவும் இருமல் வருமா? அப்படி இல்ல, இல்ல பீடி குடிக்கும் போது இருமும், அவ்வளவுதான். கவனமா இருங்க, நீங்க இருமரத்தை பார்த்தா டிபி இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட போய் காட்டலன்னா செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்தாதமா, என் ஹார்ட்டே வீக்கா இருக்கு. பீடிக்கும் டிபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பீடி வேற, டிபி வேற. கொஞ்சம் வெளியே போறீங்களா? பீடி நாத்த தாங்க முடியல. பீடி பிடிக்க வேற இடமே கிடைக்கலையா அம்மா? ஐயோ அம்மா, கூப்பிடாத. அசு வச்சேன் மேல அரளி வச்சேன் கொள்ளையில, அசு வச்சா நல்லதம்மா இல்ல அரளி வேதை. நீங்க பீடி குடிச்சுட்டு என் பின்னாடி சுத்துவாரு. எவ்வளவு திட்டினாலும் வெக்கமே இல்லாத ஒரு ஜந்து. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள். முக்கியமான நாளா? ஆமா. நீங்க இப்போ அப்பா ஆக போறீங்க. உண்மையாவா? அந்த நித்திய பாத்தீங்களா, வாசுதேவன் முகம் மாதிரியே இருக்கு. வாசு எங்க போயிருக்கான்? டீ வாங்க போயிருக்காரு. இப்ப யாருக்கு டீ வாங்க போயிருக்கான்? எனக்கு தெரிஞ்சு நமக்கு இல்ல. டேய் அப்பு, நீ கணக்கு போட்டு பாத்தியா? எந்த கணக்கு? டேய் முட்டாள், வாசுக்கு கல்யாணம் ஆகி இது 9வது மாசம்டா. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தானே கல்யாணம் ஆச்சு. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 9 மாசம் 2 நாள் தான் ஆயிருக்கு. நீ கணக்கு போட்டு பாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாமா. வெள்ளையா இருக்கிற பொண்ணு காசப்பட்டா இந்த மாதிரி தான் நடக்கும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கு தான்டா கெட்ட பேரு. ஏன், 9வது மாசம் யாரும் புள்ள பெக்கிறது இல்லையா? பெத்துப்பாங்க, ஆனா குழந்தையோட அப்பா வேற யாராவது இருக்கும். அந்த பச்சை புள்ளையோட முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது நீ யாருடி? அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ பாட்டியோ மாமாவோ, இப்படி யார் சாயல் வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி 10 மாசத்துல குழந்தை பெத்துக்கிறவங்க இல்ல, 9 மாசம் ஆனாலும் முழுசா பிறக்கிற குழந்தைங்களும் உண்டு. ஒரு சந்தேகமா கேட்டா நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? அம்மா சொன்னா ஏத்துக்கலாம், வயசாயிடுச்சு, புத்தி சுவாதியம் இல்லைன்னு மன்னிக்கலாம். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்க முடியாத உன்னால இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி அப்பாவி பொண்ணுகிட்ட சாபத்தை வாங்கிக்காத. வாசு இப்ப நிறைய பிரச்சனையில இருக்கான், இதையும் சொல்லி அவன் நிம்மதியை கெடுத்துடாதீங்க. அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற யாரோட ஜாடையுமே இல்லை, அவங்க ஆத்தா வீடு ஜாடையுமே இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு யாரோட ஜாட இருக்குன்னு எனக்கு தெரியுது. நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடிட்டு சுத்திட்டு இருந்தால. இருந்தாலும் என் வாசுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா வரணும். இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி பெத்தெடுத்த குழந்தை என்னது நிரூபிக்க, அவ கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றதோ இல்ல சீத மாதிரி நெருப்புல இறங்கி நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. இங்க பாருடி, அது என்னோட குழந்தைன்னு என்னால மட்டும்தான் உறுதியா சொல்ல முடியும். அது இவ்வளவு உறுதியா உங்களால எப்படி சொல்ல முடியும்? அத பச்சையா உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? நீயும் கல்யாணம் ஆயிதான ஒருத்தன் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க, நீ வெர்ஜின் உன் புருஷனுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண? நிறுத்துடா, சொந்த தங்கச்சிக்கிட்டே எந்த மாதிரி எல்லாம் பேசுறான் பாரு. இவளும் இவ புருஷனும் பண்றது எல்லாமே சரி, என்ன நம்பி வேற ஒரு வீட்டுல இருந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்க, அவ பண்ண மட்டும் தப்பு. சொந்த பையனோட பொண்டாட்டி தப்பானவ அப்படின்னு நீங்க எல்லாருமே பேசுவீங்க, அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் போதும், அண்ணில இருந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் எதிரிதான். என் முன்னாடி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டான், இவனை வசியம் பண்ணி அவன் பக்கம் இழுத்துக்கிட்டா.